முடி உதிர்வா, உடல் பருமன் பிரச்சனையா, உடல் வலியா, சர்க்கரை நோயா, இரத்த கொதிப்பா, உடலின் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் இயற்கை முறையில் தூய்மையான மூலிகைகளை கொண்டு தீர்வளிக்கிறது ஸ்ருதி ஹெர்பல்ஸ். தொடர்புக்கு 8903318888. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with GT holidays. ராஜபக்சேனுடைய தம்பிகள் தான் இன்னொருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா, ஃபசில் ராஜபக்சே, ராஜபக்சனுடைய புள்ள நமல் ராஜபக்சே, இன்னும் பலர், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாட்டை வந்துட்டு சுரண்டி கொள்ளையடிச்சு, ஒரு குடும்ப ஆட்சி நடத்தி கொள்ளையடிச்சு வெளிநாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சொத்து சேர்த்துட்டாங்க. இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு இவங்க தான் காரணம். எனவே தமிழர்களுக்கு இது போர் நடந்த போது இப்போ அவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை, ஏன்னா அவங்களால எதுவுமே வாங்கி பயன்படுத்த முடியாத அளவிற்கு பணவீக்கம் போய் போச்சு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இப்போ தமிழங்கிட்டே இது போச்சு இல்லை, வேணும்னு சொல்ல வேண்டியதானே. இல்லை அந்த பணம்லாம் எங்கே தான் சார் போச்சு? எல்லாம் வந்துட்டு ஆயுதங்களை வாங்கினீங்க. இப்போ இங்கே கொழும்பு போகிறட்டே நம்ம வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் தயார் பண்ணிடலாம், ஒன்றுமில்லாத பண்ணிடலாம். 300 மைல் தூரத்தை சென்று தாக்கக்கூடிய அந்த பிருத்திவி ஏவுகணை ஒன்று போதும், அது 1000 கிலோ அணு ஆயுதத்தை கொண்டு சென்று தாக்கக்கூடியது. அப்படியேப்பட்டது ஒரு 4 லட்சம் அப்படின்னோம்னா கொழும்பு போட்டே இருக்காது, கொழும்பு சிட்டியும் இருக்காது. ஒரு விசாரணையை கூட நடத்த முடியலையே. அடிக்கப்பட்ட இனத்திற்கு நியாயம் கோரி அந்த இன அடித்தலுக்கான ஒரு விசாரணையில் ஜெனோசைட் அப்படின்றதையும் ஒத்துக்கலை என்ன உலகம். 10 வருஷத்தில் சீனியர் பிரபாகரன் என்ன சொன்னார், அதுக்கு இருந்த ஈழத்தந்தை செல்வம் என்ன சொன்னார், அடுத்தடுத்து வந்த தமிழர் தலைவர்கள் அரசியல் ரீதியாக மட்டுமே இங்கே தலைவர்கள் என்ன சொன்னாங்க. இல்லை மோடி வந்து டைம் டிராவல்னு ஒன்று இருந்திருந்தா, அப்போ அவர் பிரதமராக இருந்திருந்தா இலங்கையில் அது மாதிரி நடந்துக்காது நினைக்கிறார். இன்னைக்கே உனக்கு அறிவு இல்லைன்னா அன்னைக்கு எப்படி அறிவுறுத்திருக்கும்? டாட்ச் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இலங்கையில் பல மாதங்களாகவே கடும் பொருளாதார நெருக்கடி வந்து நிலவி வந்தது. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மகிந்த ராஜபக்சே வந்து ராஜினாமா பண்ணி நாட்டை விட்டே ஓடி போனார். அதன் பிறகு வந்து ரணில் விக்ரமசிங்கே வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். மக்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. ஆமாம். இப்போ இலங்கையில் வந்து உச்சபட்ச அதிகார மையமாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் மாளிகை தான், அந்த யாருமே மறுக்க முடியாது. அந்த அதிபர் மாளிகையவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள் வந்து கைப்பற்றி அங்கே போய் அதிபர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இலங்கை மக்களுடைய இவ்வளோ பெரிய எழுச்சிக்கு பின்னால் யார் இருந்தா சார்? யாரும் இல்லை. அந்த இலங்கை மக்களினுடைய எழுச்சி இந்த தவறான, இன்னும் சொல்லப்போனால் திறமையற்ற, ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சிக்கு எதிரான அந்த மக்களினுடைய பேர் எழுச்சி தான் அது. புரட்சின்னு கூட சொல்லலாம், சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த 2019 வெற்றி பெற்ற அதிபரான கோத்தபய ராஜபக்சே அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்று அந்நாட்டினுடைய பிரதமரான மகிந்த ராஜபக்சே, அப்புறம் ராஜபக்சேனுடைய தம்பிகள் தான் இன்னொருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா, ஃபசில் ராஜபக்சே, ராஜபக்சனுடைய புள்ள நமல் ராஜபக்சே, இன்னும் பலர், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாட்டை வந்துட்டு சுரண்டி கொள்ளையடிச்சு, ஒரு குடும்ப ஆட்சி நடத்தி கொள்ளையடிச்சு வெளிநாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சொத்து சேர்த்துட்டாங்க. இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு இவங்க தான் காரணம். இவங்க பண்ண ஊழல், இவங்க தவறான ஒரு அணுகுமுறை என்ன அப்படின்னா, பொருளாதார ரீதியாக எப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்காமல் வரியை குறைத்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு போங்க, உரத்தெல்லாம் வந்துட்டு கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதன் காரணமாக உணவுப் பொருள் உற்பத்தி பெரிய வீழ்ச்சி கண்டது. திடீர்னு அப்படி சொன்னால் அப்படி தான் நடக்கும். அடுத்தபடியே எல்லாவற்றுக்கும் மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா, பெருகி வந்த கடன், இலங்கை அரசுக்கு அரசின் மீதான அந்த கடன், அது ரொம்ப அளவுக்கு அது பெருகி வந்துக்கிட்டே இருந்தது. அந்நிய கடன், அந்த அந்நிய கடனுக்கான வட்டியை கூட கட்ட முடியாத அளவிற்கு ஒரு நிலைக்கு போனது தான் இந்த மாதிரியான ஒரு நிலை. அப்படி அந்த வட்டியை கூட கட்ட முடியாத அளவிற்கு அந்த அந்நிய செலாவணி இல்லாமல் போன காரணத்தினால் அந்த நாட்டிற்கு தேவையான பொருட்களை வந்துட்டு இறக்குமதி செய்வதற்கு கூட கொடுப்பதற்கு இவர்களிடம் அந்த அந்நிய செலாவணியில் பணம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டது. பிறகு கடனை கூட கட்டுவதற்கு, கடனுக்கு வட்டியை கூட கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான், நீங்கள் முதல்ல வெளியேறுங்க, அவங்க வந்துட்டு நாட்டை விட்டு ஓடுங்கலாம் சொல்ல வரல, அவங்க சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா பதவியை விட்டு நீங்கள் போங்க, கோதா கோஹோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம் ஆரம்பிச்சுது. ஸோ இன்ன வரைக்கும் வந்துட்டு பதவியை பிடிச்சிட்டு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கோத்தபய ராஜபக்சே அதிபராக இருக்கார். மற்ற எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆட்சியில் பதவியில் இருந்த பிரதமருடைய அமைச்சரவை எல்லாம் 2 முறை ரிசைன் பண்ணிட்டாங்க. கோத்தபயா மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு.
நாளைக்கு அவர் பதவி விலகிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கிடையில் இன்றைக்கி அவர் தப்பிச்சு போக பார்த்துருக்கிறாரு இன்றைக்கி மத்தியானம். ஆனால் அங்கே அவங்க இருக்கக்கூடிய அந்த இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு வருகை அதை பதிவு செய்யக்கூடிய அந்த திணைக்களத்தினுடைய அந்த அதிகாரிகள் வந்துட்டு நாங்கள் உன்னை இருக்கிற இடத்துல வந்துட்டு உன்னுடைய பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் போட மாட்டோம் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு அவரால் வெளியேற முடியலை. அதனால் அவர் அங்கே இருக்கக்கூடிய விமான தளத்தில் இருக்கக்கூடிய விமானப்படையினுடைய அந்த தளத்தில் அவர் பாதுகாப்பாக இன்னமும் இருந்துட்டுருக்கிறாரு. நாட்டுக்குள்ளே அவரால் போக முடியலை. இப்போ இந்த செய்தி வெளியாகிவிட்டது. இந்த செய்தி வெளியாகிட்டதுனால அன்றைக்கு போய் ஒரு நாட்டை விட்டு வெளியேற அவர் துபாய்க்கு தப்பிச்சு போகிறதா இருந்துச்சு. துபாய்க்கு போகக்கூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. எனவே கொழும்புல இருந்துட்டு அவர் மறுபடியும் கப்பலுக்கு போய் கப்பலில் அங்கே ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு கப்பலில் அநேகமாக அவர் புறப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னமும் முப்படை தளபதிகளினுடைய தலைவர் அவர் தான், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நாளை காத்தால வரைக்கும். ஒருவேளை இன்றைக்கி இரவு கூட அவர் புறப்படலாம் அப்படின்ற மாதிரி அதற்கு எதிராக அந்த மக்கள் இயக்கமும் இருக்குது. கோத்தபய வெளியேற வரைக்கும் நாங்கள் கொழும்பு விட்டு வெளியேற மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. அவர் வந்து நாட்டை விட்டு இன்னும் விலகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்த ஃபாசிலாக இருக்கட்டும், நாமலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எம்பிக்களாகவே கண்டினியூ பண்ணிட்டு தானே இருக்காங்க. நாடாளுமன்றத்தை கலைக்கிற வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். இப்போது இப்போ அடுத்தபடியாக என்ன அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோத்தபய ராஜபக்சே பிரசிடென்ட் நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னோம்னா ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சஜித் பிரேமதேசா இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவர், அவர் வந்துட்டு அது ஆக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு தேச அரசை அவங்க நிர்மாணிக்க போகிறாங்க எல்லோரும் சேர்ந்து. அவங்க உடனே தேர்தலை தான் அறிவிக்க போகிறாங்க. தேர்தலை அறிவித்து இந்த மாதம் இறுதிக்குள் அந்த தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி ஒரு புதிய அரசுகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது சர்வதேசத்தினுடைய நம்பிக்கையும் நாட்டினுடைய நம்பிக்கையும் மக்களுடைய நம்பிக்கையும் பெற்ற அந்த ஒரு அரசாக இருக்கும். அந்த அரசு இலங்கையை மறுபடியும் இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு கடுமையான ஒரு சூழல்லேருந்துட்டு மீட்பதற்கு அவங்க வழி செய்வாங்க அப்படின்னு இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னோம்னா, இந்த மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக மக்களினுடைய அந்த அழுத்தம் அதிகரித்து அவர் விலகிட்டதற்கு பின்னாடி கோத்தபயாவும் விலகி இருக்கணும். அவர் செய்யாமல் என்ன பண்ணிட்டாரு, ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் ஆக்குறார். அப்படி ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் ஆக்கி பார்க்கணும்னா அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற எல்லா விஷயத்தையும் கையாள்றாரு, ஆனால் ஊழலை பற்றி மட்டும் அவர் வாயே திறக்கலை. மக்களுக்கு என்னென்னா ஊழல், அங்கே இந்த நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சு வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பணம் திரும்பணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அது எதுவும் நடக்கலை. அதனால தான் இவருக்கு எதிராக வந்து, அதாவது அந்த ஒரு 58 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரணில் வந்து அந்த ஊழலை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அதான் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு, கோத்தபயாவுக்கு ரணிலுக்குமான அக்ரிமெண்ட்டு. பேசிக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு பதவியேற்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் அவங்க பேசிக்கிட்டது அப்படின்னு தெரியுது. ஸோ மக்கள் வந்துட்டு இப்போ சஜித் வந்துட்ட உடனே என்னென்னா அதைத்தான் அவர் செய்ய போகிறாரு. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது வழக்கு தொடர்ந்து இவங்களுடைய கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை வெளிக்கொண்டாடுவது, அதில் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டும் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவங்களாம் வெளிநாடுக்கு தப்பிக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க. இப்போ சஜித் வந்து புதிய அதிபராக இலங்கைக்கு வந்து பதவியேற்கும் பொழுது அவர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த பிரச்சனைகளும் தீர்க்க முடியுமா, தீர்க்கப்படுமா? ரொம்ப கஷ்டம் நம்ம, ஏன்னா இலங்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 51 பில்லியன் 51 பில்லியன்றது 5,100 கோடி டாலர் 5,100 கோடி டாலர் அவங்களுக்கு வந்து கடன் இருக்குது, அந்நிய கடன் இருக்குது. இந்த அந்நிய கடன் இப்போ தர வேண்டிய வட்டியையும் அதோட சேர்த்துட்டிங்க அப்படின்னோம்னா 56-57 கோடி வருது. அப்போ 57 கோடி அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னோம்னா அவங்களால பண்ண முடியாது. இப்போ எப்போ தான் பண்ண முடியும் அப்படின்னோம்னா, மூணு, ஒன்று உள்நாட்டு நிலைமை சீராகணும், டூரிஸ்ட்டுங்க வரணும், வந்தால் ஒரு 10%, அந்த நாட்டில் உற்பத்திகள்லாம் நடந்து டீ போன்ற தேயிலை போன்றதெல்லாம் ஏற்றுமதி ஆச்சுன்னா அதெல்லாம் சேர்த்து ஏற்றுமதியின் மூலம் ஒரு 10-15%. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அயல் நாடுகளில் வேலை செய்யக்கூடிய சிங்கள மக்கள் அவங்களுடைய ரெமிட்டன்சஸ் வந்துச்சு அப்படின்னோம்னா அதில் மேலும் ஒரு 5-6% இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சதுனா தான் அந்த நாட்டினுடைய அது வரும். ஆனால் அந்த நாடு உள்ளபடியே அந்த சிக்கல்லேருந்துட்டு மீளணும் அப்படின்னோம்னா அவங்க முதல்ல தமிழர்களை அரவணைக்கணும். தமிழர்களை அரவணைச்சு அந்த மக்களினுடைய அவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்க தமிழ் மக்களுக்கு நேரடியாக உதவி செய்வதற்கான வழிமுறையை ஏற்படுத்தினா அதன் மூலம் அந்த ரெமிட்டன்சஸ் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவும். அட் எ டைம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தேவையான 100 இல்லை 25 லட்சம் 30 ரூபா 30 டாலர் அப்படின்ற அளவிற்கு பார்த்திங்க அப்படின்னா 30% தமிழர்கள்கிட்டே வரும். ஆனால் கோத்தபயா ராஜபக்சே பிரசிடெண்ட்டாக இருந்த வரைக்கும், மஹிந்த ராஜபக்சே பிரைம் மினிஸ்டராக இருந்த வரைக்கும், ஃபசல் ராஜபக்சே நிதியமைச்சராக இருந்த வரைக்கும் அப்படி வரக்கூடிய பணமெல்லாம் எங்கள் வழியாக தான் வரணும், நேரடியாக தமிழ் மக்களுக்கு போகக்கூடாது, அவங்களுடைய வங்கி கணக்குகளை செலுத்தப்படக்கூடாது அப்படின்னு தடை வச்சது தான் இவங்களுக்கு வேறொரு இடத்துல பாதிச்சிருக்குது. ஸோ தமிழ் மக்களை அரவணைக்காமல்
மறுபடியும் அவங்க அந்த பொருளாதார ரீதியான எந்த மிகப்பெரும் சிக்கலில் இருந்து அவர்களால் மீள முடியாது. இப்போ இனவாதத்தை முன்வைப்பவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்சே குடும்பத்தினர். ஏன்னா அவங்க அரசியலில் வந்து ஓட்டு கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள இனவாதத்தை தான் முன்னிறுத்தி இது பண்ணாங்க. தமிழ் இனவாதம் பேசுனா அவர்களெல்லாம் ஒரு ஆப்போனண்ட்டாக அப்படியே சிங்கள மக்களை வந்து ஏவி விடுறவங்களாக தான் இருந்தாங்க. இப்போ இவருடைய அரசியல் எதிர்காலம் வந்து இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தப்பிச்சு போன ராஜபக்சேக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நாடு திரும்புவாங்களா? மகிந்தாலேருந்து வாய்ப்பே இல்லை. அதான் அந்த மக்கள் வந்துட்டு எந்த மக்கள் கோத்தபய ராஜபக்சேயும் மஹிந்த ராஜபக்சேயும் வெற்றி பெற செய்தார்களோ அதே கான்ஸ்டிடியூன்சி சிங்கள புத்தா அந்த கான்ஸ்டிடியூன்சி தான் இன்றைக்கி எதிர்த்து ஓட்டு போட போகுது. அவங்க தான் இன்றைக்கி பெரும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படியான பொருளாதார வீழ்ச்சியில் பொருளாதார நெருக்கடியில் தமிழர்கள் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனவே தமிழர்களுக்கு இது போர் நடந்த போது இப்போ அவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களால எதுவுமே வாங்கி பயன்படுத்த முடியாத அளவிற்கு பணவீக்கம் போய் போச்சுமா. கிட்டத்தட்ட 500% வந்துட்டு அதாவது இதில் சொல்ல போனால் இன்ஃப்ளேஷன் சொல்ல போனோன்னா 50% ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இட் இஸ் மோர் எல்லாம் 2-3-4 மடங்குன்னு விலை அதிகரிச்சிருச்சு. இப்போ இந்திய பணத்துக்கு வந்துட்டு ஒரு நேரத்தில் 100 ரூபா கொடுத்தா 250 ரூபா கிடச்சிது. இப்போ 100 ரூபா கொடுத்தா 550 ரூபா கிடைக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயினுடைய மதிப்பு பெரும் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்கக்கிட்ட வாங்குறது கூட எதுவும் இல்லை. ஏன் பொதுவாக சிங்கள மக்கள்கிட்டே அதே நிலைமை தான். எனவே சிங்கள மக்களே எதிர்த்து ஓட்டு போட போகிறாங்க. அதனால் இப்போ என்ன இனவாதம் பேசி இதற்கு மேலே யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் பொருளாதாரம் பேசியாகும், நாட்டினுடைய உற்பத்தியை பேசியாகும், உணவுப் பொருள் எப்படி உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் எப்படி காக்கிறதுன்றதை நீங்கள் பேசியாகணும். எவ்வளோ தூரம் அந்நிய செலாவணியை இலங்கையர்களால் கொண்டு வரக்கூடிய அந்நிய செலாவணி அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த விடயத்தில் நீங்கள் பார்க்கும்போது தமிழனை தவிர்த்துட்டோ இல்லை சிங்கள பௌத்த இனவாதம் பேசியோ நடக்காது. இப்போ இந்த புத்த பிகுகள்லாம் வந்துட்டு இங்கே ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. உடனே வாயை புத்திட்டு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இனவாத கட்சிகள் இருக்குது. தமிழர்கள் ஒருபோதும் இனவாதம் பேசியதில்லை. அவங்க சுதந்திரத்தை தான் பேசினாங்க, இனவாதத்தை பேசலை. இனவாதத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் தங்களுக்கான வாழ்வு அப்படின்றது தான் வந்துட்டு விடுதலை புலிகள் முன்னெடுத்த அந்த விடுதலை போராட்டம். எனவே அவங்க இனவாதத்தை எல்லாம் பேசலை. இவங்க தான் பௌத்த சிங்கள இனவாதத்தை பேசி தமிழர்களை ஒடுக்கினார்கள், தமிழர்களை அழித்தார்கள், என்ன அழிப்பு செய்தார்கள். எனவே இந்த இடத்துல தான் அந்த குற்றம் இருக்குது. அந்த இடத்துல போருக்கு செலவு பண்ண $200 பில்லியன் தான் இவங்களை மிகப்பெரிய அளவிற்கு கடனாளியாக்கி எல்லா நாட்டினுடைய கடன்லேயும் போயிட்டு சிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி வந்துட்டு டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எனவே அந்த இடம் தான் ரொம்ப மோசமான ஒரு இடம். எனவே இவர்கள் தமிழர்களை அரவணைச்சு தான் அதை செய்ய முடியும். மறுபடியும் சிங்கள பௌத்த இனவாத கொள்கைக்கு அவங்க போனாங்க அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த சிங்கள பௌத்த இனவாத கொள்கையை பேசின ராஜபக்சேனுடைய கட்சி இல்லை. அதே மாதிரி அதை பேசக்கூடிய ஜனதா விமுக்தி பரமனாவும் இதுக்கு மேலே வர முடியாது. பொதுபல சேனா அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு காணவே இல்லை. அதே மாதிரி இந்த புத்த பிக்குகள்லாம் வந்துட்டு பெருசாக இங்கே வந்துட்டு ஒன்றும் ஆட்டம் போடலை. இதெல்லாம் முடிஞ்சிட்டதுனால இதுக்கப்புறம் ஒரு ஜனநாயக அரசியல் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க முழுமையாக இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து நாங்கள் விடுபட்டு மேலே வரணும் அப்படின்னோம்னா கட்டாயம் அவங்க தமிழர்களை அரவணைச்சு தமிழர்களுக்கு முழு உரிமை அளித்து அயல்நாடுகளில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய அந்த தமிழர்கள் உதவுவதற்கு நேரடியாக தமிழர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க அனுமதிச்சாங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கட்டாயம் ஒரு மாதம். இலங்கையிலிருந்து பல்வேறு வகையான செய்திகள் வந்து இப்போ வந்த வண்ணம் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா ஒருங்கிணைந்த ஒரு தேச அரசாங்கம் வந்து நிறுவப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து முன்னெழுந்திருக்கிறதாக பல்வேறு தகவல்கள் வந்து வந்த வண்ணம் இருக்குது. இது வந்து இலங்கைக்கு வந்து இது சாத்தியமா? ஏன்னா இலங்கை வந்து எப்போவுமே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் கொண்டது. ஏன்னா ஜனாதிபதிக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது. அதன் பிறகு வந்து பிரதமர், அதன் பிறகு வந்து சபாநாயகர் இப்படியான பொறுப்புகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இப்படியான பொறுப்புகள்லாம் இருக்குது. இதை வந்து எப்படி இலங்கை சரி செய்ய போகிறது? அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிங்களர்கள் வந்து இனிமேல் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தமிழர்கள் மீதோ இஸ்லாமியர்கள் மீதோ மலையக தமிழர்கள் மீதோ இது மாதிரியான இனவாதத்தை வந்து காட்டாமல் இருப்பாங்களா? இருந்து ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்ந்து தான் அது நடக்குது. தமிழர்களை ஒடுக்கி, தமிழர்களை ஒடுக்குவதை ஒரு அரசியலாக்கி, அதையே ஒரு வாக்கு வங்கி அரசியலாக்கி, அதன் மூலம் அந்த சிங்கள பௌத்த இனவாதத்தை வந்துட்டு ஒரு அரசியல் கருவியாக்கி ஆட்சிக்கு வந்து இவங்க பண்ணது என்னது? ஊழல். இவங்க பண்ணது என்னது? பெரிய பணக்காரர்களுக்கான வரி குறைப்பு. பண்ணது என்னது? எல்லாத்தையும் அழிச்சாங்க இல்லையா? எல்லாத்தையும் இவங்களே பிடிச்சிக்கிட்டாங்க. ஏதாவது கேட்டால் நாங்கள் புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதுவும் நடக்கலையே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இப்போ தமிழங்கிட்டேருந்து போச்சிடல, வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? தமிழ்நாட்டிலேருந்தும் போச்சிடல, இந்திய ஒன்றிய அரசு அனுப்பிச்சிடல, அப்போ வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ முடியாது. அதெல்லாம் இனவாதம் அப்படின்றதோ இனவாதத்தை வைத்த ஒரு அரசியல் என்பதோ
வெற்றி பெறாது என்பதற்கு ஒரு அத்தாட்சி தான் இந்த நிகழ்வுகள். இது ஒரு தொடக்கம், அவ்வளோதான். இப்போ இதிலேருந்தே அவங்க பாடம் கற்பிச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் தீர்வை நோக்கி வரணும். அப்படி வராத போயிட்டாங்க அப்படின்னோம்னா மறுபடியும் இந்த அழிவு பேரழிவாகும். ஏன்னா அவங்களுடைய முழுமையான பங்களிப்பு அப்படின்றது மட்டும்தான் இலங்கையை காப்பாற்றும். ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டில் வந்துட்டு 1/3 ஆஃப் த பீப்புள், ரொம்ப சக்தி வாய்ந்த மக்கள், இப்போ மிகப்பெரிய அளவிற்கு உலகம் ஃபுல்லாக பறவை வாடக்கூடிய மக்கள், அந்த மக்களினுடைய அந்த சக்தி அந்த நாட்டுக்கு கிடைக்கல அப்படின்னோம்னா அந்த நாடு ஊனப்பட்ட நாடாக தானே இருக்கும். அப்படி தான் இலங்கை அரசு இன்றைக்கி இருக்குது. எனவே இங்கே தான் இருக்குது சொல்யூஷன், அங்கே கிடையாது. தமிழர்களை அடிக்க நீங்கள் 200 பில்லியனை செலவு பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுடைய டெட் ட்ராப் எவ்வளோ, வெறும் 51 பில்லியன் தான். இல்லை அந்த பணம்லாம் எங்கே தான் சார் போச்சு? எல்லாம் வந்துட்டு ஆயுதங்களை வாங்கினீங்க, பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிங்க, எல்லா ஆயுதங்களும் பண்ணாங்க. ஆயுதத்தை வித்த சீன அரசாக இருக்கட்டும், ஆயுதத்தை வித்த ரஷ்யா அரசாக இருக்கட்டும், ஆயுதத்தை கொடுத்த பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் தான் போச்சு. சர்வதேச சந்தையில் தான் போயிடுச்சு 200 பில்லியனும் ஆயுத கொள்வனவு. அடுத்தபடி என்னது, மிகப்பெரிய அளவுக்கு இராணுவத்தை செலவு பண்ணிங்க. வெறும் 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 3.5 லட்சம் இராணுவத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு யானை கட்டி தீனி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வரக்கூடிய உள்ளூர் வருவாய் அப்படின்றது அனைத்தும் அரசாங்கத்தினுடைய சம்பளத்துக்கும் இவங்களுடைய ராஜபோக வாழ்க்கைக்கும் இராணுவத்துக்கு செலவு பண்ணுறதுக்குமே சேலரிக்கும் போச்சு அப்படின்னோம்னா அப்புறம் நீங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்களை எந்த இடத்துல பணத்தை வச்சு நிறைவேற்றுவீங்க? அதனால தானே போயிட்டு சீனா கிட்ட அடிமைப்பட்டீங்க. சீனா டெவலப் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டான் இல்லையா? இந்தியா செஞ்சது வந்துட்டு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தது, இல்லை லைன் ஆஃப் கிரெடிட்ன்ற பேரில் நீண்ட கால கடனில் கொடுத்தது. ஆனால் சீனா அப்படி செய்யலையே, அவன் எல்லாத்தையும் எழுதிட்டு போட்டு பண்ணிவிட்டு அம்பன் தோட்டா உட்பட எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு எல்லாம் போய் அவன் எடுத்துக்கிட்டான். இப்போது உங்களுக்கு என்ன இருந்துச்சு? அதுதானே ஒன்று அந்த அப்போ அந்த மக்களினுடைய போராட்டத்துக்கு காரணம் இதுவும் தான். இதுதான் அந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அங்கே உருவாக்கினதுக்கு காரணம். இனவாத அரசியல் அப்படின்றது ஒருபோதும் அது பயனடிக்காது. தேசிய இன அரசியல் அப்படின்றது வேறு, இனவாத அரசியல்ன்றது ஒரு இனத்தை காட்டி அந்த இனம் நமக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறது. அது ஃபாசிசத்துக்கு தான் கொண்டு போகும், இல்லை அந்த மாதிரி இன அடிப்பு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் தான் தொட்டும். தேசிய இனங்களினுடைய அரசியல் அப்படின்றது ஒரு தேசிய இனம் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய மேம்பாட்டிற்காகவும் முன்னெடுக்கக்கூடிய அரசியல். எனவே அதுவும் இதுவும் வேறுபட்டது. அது தேசிய இனம் அப்படிங்கிற பட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து, இல்லை இல்லை, ஒரு இனம் ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடிய ஒரு இனம் தன்னுடைய அரசியல் உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் சுதந்திரமான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காகவும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அல்லது போராட்டம், அதுதான் தேசிய இன அரசியல். இவங்க செய்கிறது என்னென்னா இனவாத அரசியல், சிங்கள பௌத்த இனவாத அரசியல். அப்போ அதுதான் வந்துட்டு ரொம்ப மோசமானது. அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சியை கொண்டு வந்துட்டு மக்கள் அப்படியே காலை எடுத்துக்கிட்டு நாம் சிங்களவன்னு சொல்கிறது. இன்றைக்கி என்ன ஆச்சு, எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குறீங்கல்ல சார். இப்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மன்னன் அப்படின்னு சொன்னால் துட்ட கெமனு அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அங்கே இலங்கையில் வரலாற்று ரீதியாக ஒரு புகழ்பெற்ற மன்னன். இப்போ தமிழ் மன்னனான எல்லாளனை வந்து அனுராதாபுரத்தில் வந்து போரில் வெற்றி கொண்டதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து சிங்கள மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. அந்த காலத்துலேருந்தே இப்போ வரைக்குமே இருக்குது. அந்த ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்பு கோத்தபய ராஜபக்சே வந்து அனுராதாபுரத்திலே பதவியேற்புகளாக எல்லாமே சிறப்பாக பயங்கரமாக நடத்தினார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நவீன துட்ட கெமுனு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியெல்லாம் போற்றியெல்லாம் புகழ்ந்தாங்க. இப்போ அந்த நவீன கெமுனு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கைது செய்யுமா? துட்ட கெமுனு இப்போ இலங்கையினுடைய துட்ட காணும், இலங்கையினுடைய துட்டு எல்லாம் எங்கே போச்சு? இந்த நவீன துட்ட கெமுனு எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாம் வெளிநாட்டில் வச்சுட்டார். எனவே இந்த பழம்பெருமையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறவனை கொண்டாடுறது, இனத்தை அழித்தவனை கொண்டாடுறது, ஃபாசிஸ்டுங்களை கொண்டாடுறது இந்த நாடுகளெல்லாம் அழிவைத்தான் சந்திக்கும். சக மனிதர்களை அவர்கள் மனிதர்களாக நேசிக்காமல், அவர்களுடைய உரிமையை சம உரிமையை அளிக்காமல், அவர்களுடைய பொருளாதார வாழ்வை அழித்து அவர்களையும் அழித்து அதன் மூலம் நாங்கள் தான் வந்துட்டு உயர்ந்த என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே அழியத்தான் செய்யும். உலகம் அவ்வாறு படைக்கப்படவில்லை. அது எல்லோரும் ஒரு கலந்து எல்லோருக்குமான ஒரு ஆட்சி, எல்லோருக்குமான ஒரு அரசு, எல்லாருக்குமான உரிமை சம உரிமை அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த உலகம் வந்துட்டு மேம்பட முடியும். ஒருத்தரை சுரண்டியோ இல்லை ஒடுக்கியோ இல்லை அடக்கியோ இல்லை அழித்தோ இன்னொரு இனம் ஒரு பூமி தீவிர எந்த பகுதியிலையும் வந்துட்டு நிலைக்க முடியாது. அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு முதல் நிலை. இந்த நிலையில் இருந்துட்டு அவங்களுக்கு புத்தி வந்து அவங்க மாறி அவங்க வந்துட்டு தமிழர் அதான் சொல்கிறாங்க, தமிழர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுத்தால் தவிர நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் உங்களால் மீள முடியாது. இனிமேல் இலங்கையில் நடக்க போகுது என்ன சார், என்ன தான் நடக்கும் இனிமேல்? ரெண்டு விடையாக நடக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேச அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் இந்த இனவாத அரசியலெல்லாம் விட்டுட்டு இலங்கையினுடைய மேம்பாட்டிற்காக உண்மையாக உழைப்பது, இது உண்டு. தமிழருடைய சிக்கர்களை தீர்வு காண்பது, இது ரெண்டு. இது ரெண்டு கோர்வையை வச்சுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு வந்துட்டு தமிழருடைய வாழ்வை மேம்படுத்த வரக்கூடிய நிதியை அப்படியே நேரடியாக அங்கேயே அனுமதிக்கிறது. இந்த
அந்த மக்களுக்கிட்டே அனுமதிச்சிடுறது. மூணு, இதை மூணுத்தையும் செய்யும் பொழுது அவங்களுடைய பிரச்சனை ஓரளவுக்கு தீரும், நம்பிக்கை ஏற்படும். இதை செய்யாமல் மறுபடியும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் எங்களை சிங்கள மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க போயிட்டாங்க, பழைய பாதைக்கு திரும்பினாங்கன்னா அது அழிவு, இன்னும் பேரழிவு சுற்றிருக்கு. இல்லை இப்படி வந்தாங்க, நான் சொன்ன முதல் பாதை தீர்வுகளை நோக்கி வந்தாங்க அப்படின்னோம்னா அப்போ அது வேறொரு அரசியல். அந்த அரசியலை சஜித் பிரேமதாசா முன்னெடுப்பாரா, அவருடைய கட்சி எஸ்ஜேபி முன்னெடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழர் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் ஒரு பெருசாக சாதிக்கலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்துட்டு தமிழருடைய பிரச்சனையே சரியாக முன்னெடுக்கலாம், அவங்க சும்மா ஒரு பேசக்கூடிய ஒரு விடயத்தை தான் செஞ்சாங்களே. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் அவங்களெல்லாம் செய்யலை. இதுக்கு மேலே அவங்களும் மாறணும், அங்கேயும் ஒரு புதிய அரசியல் உருவாக்கணும். மறுபடியும் மறுபடியும் சம்பந்தம், மறுபடியும் மறுபடியும் மற்றவங்க அப்படின்னு போகிறதெல்லாம் அது நிலைக்காது. அப்போ தமிழர்கள் வசிக்கக்கூடிய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வந்து ஒரு அங்கேயும் ஒரு புரட்சி எடுக்கணும்னு சொல்கிறீங்களா? புரட்சி இல்லை, அரசியல் ரீதியான ஒரு மனமாற்றமும் அரசியல் ரீதியான ஒரு புதிய ஆற்றலும் அங்கே உருவாக வேண்டும். பழைய ஆற்றல்களுக்கு பதிலாக புதிய ஆற்றல்கள், நியூ லைட்ஸ் ஃபார் தி வேர்ல்ட். இலங்கை விவகாரத்தில் இந்திய வெளியுறவுக் கொள்கை வந்து என்ன மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வெளியுறவுக் கொள்கை என்ன மாதிரியான ஒரு முடிவை வந்து மேற்கொண்டு அந்த நாட்டிற்கு வந்து உதவணும்னு நினைக்கிறீங்க? இலங்கை தொடர்பான இந்தியாவினுடைய அயலுறவுக் கொள்கை என்பது பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே நாட் பீப்புள் சென்ட்ரிக், மக்களை மையப்படுத்தியதல்ல, நாட்டையும் மையப்படுத்தியதல்ல. அந்த நாட்டில் வந்துட்டு அந்த நாட்டு அரசு குறிப்பாக ஆட்சியாளர்கள் இலங்கைக்கு சாதகம், இந்தியாவிற்கு நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பில் தான் அவங்க பண்ணுறாங்களே ஒழிய, அது இந்திரா காந்தி பீரியட்லேருந்து அப்படி தான், இன்னும் சொல்லப்போனால் நேரு பீரியட்லேருந்து அப்படி தான். அந்த நாடு நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும், இல்லாட்டி தென்பகுதி, இந்தியாவுடைய தென்பகுதி ஒரு அச்சுறுத்தலுக்கு வந்துடும். எனவே தென்பகுதியில் இருக்கிற நாடு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய பாதுகாப்பிற்கு ஒரு அரணாக இருக்கணும்னா நினச்சாங்க. அங்கே தமிழர்களை தவிர இந்தியாவிற்கு யாரும் அங்கே அரண்லாம் கிடையாது. இப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் அதே பாதையில் தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த மோடி அரசு என்ன செய்யுது அப்படின்னோம்னா, இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிற்கு ஒரு 8-9 பில்லியன் டாலர்களுக்கு நிகராக உதவி இருக்குது. அப்படி உதவி இருந்தாலும் கூட அந்த உதவியினுடைய பிரதிபலனாக அது தனது கார்பரேட்டுக்கு, தனது நண்பு நட்பு கார்பரேட்டுகளுக்கு என்னென்ன பலனை பெற்றுத்தருமோ அதை தான் அது பார்த்து முயற்சித்திருக்குது. யார்? மோடி அரசு. மோடியே பார்த்தீங்க அப்படின்னா கோத்தபயா ராஜபக்சே கிட்ட சொல்லி அங்கே மன்னரில் அமையக்கூடிய அந்த பெரிய ஒரு 500 மெகாவாட் காற்றாலை, மின்சாரம் தயாரிக்கக்கூடிய காற்றாலை, அந்த திட்டத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதானி குடும்பத்துக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அது அங்கே ஒரு பெரிய அரசியல் சிக்கலாகவே மாறிச்சு. அதுவும் எந்த விதமான டெண்டரும் விடாமல், சர்வதேச டெண்டரும் விடாமல் அப்படி ஒரே ஆளுக்கே கொடுக்கறது, ஒரே நிறுவனத்துக்கு கொடுக்கறதுன்றதுக்காக வந்துட்டு சிலான் எலக்ட்ரிசிட்டி போர்டு சிஇபி அதனுடைய ஆக்டிலேயே வந்துட்டு ஒரு திருத்தத்தை செய்து அப்போ அதெல்லாம் பண்ணது தான் இந்த நாட்டில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்திருச்சு. தன்னுடைய கார்பரேட்டை வழக்க இந்த நாட்டை வந்துட்டு என்ன அதற்கான சுரண்டல் பூமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு எழுந்திருச்சு. எனவே இவங்களுடைய கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னோம்னா, முதலில் தமிழர்களை மையமாக வைத்து தான் இருக்கணும். தமிழர்களுடைய அடிப்படை உரிமை, தமிழருடைய பொருளாதார சுதந்திரம், தமிழருடைய அரசியல் சுதந்திரம், இதை அடிப்படையாக கொண்ட ஒரு கொள்கையை தான் இந்தியா கடைபிடிச்சிக்கிட்டு அந்த நாட்டோட இவங்க வந்துட்டு போயிட்டு ஒரு நட்புரை செய்யணும். இது அது வரைக்கும் செய்யலை, இது நாள் வரைக்கும் செய்யலை, இதுக்கு மேலே செய்தால் தான் இந்த நாள். இவ்வளோ 1000 கோடி பணம்லாம் கொடுத்துருக்காங்களே சார், ஃபஸ்ட்டு ஒரு 10,000 கோடி கொடுத்தாங்க, அதன் பிறகு ஒரு 7,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இது மாதிரி பொருளாதார நெருக்கடிக்குன்னு சொல்லி இவ்வளோ 1000 கோடிகள் எல்லாமே இலங்கைக்காக உதவி இருக்காங்க. ஆமாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வந்துட்டு போச்சு. அதுக்கு பிரதி உபகாரமானு என்ன வாங்கியிருக்கேன், கார்பரேட்டு கூடுன்னு சொல்கிறதா? அந்த நாட்டுடைய சட்டத்தை திருத்தி என் கார்பரேட்டுக்கு வசதியாக உன்னை தூக்கி கூடுன்னு சொல்கிறதா? அதுவல்ல, அந்த நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். நம்பிக்கையை இழந்திருக்கிறீங்களே நீங்கள். அப்போ அது என்ன விதமான அயலுறவு கொள்கை? இதை தான் சீனா பண்ணா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சீனாவுடைய ஆக்கிரமிப்பு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு தனி ஆட்டானமஸ் சிட்டி அப்படின்றதையும் ஒன்றத்தை உருவாக்கினா போர்ட் சிட்டி அப்படின்ட்டு, அது சிங்கள மக்களிடையே எதிர்ப்பு வந்துச்சு. அதான் இதை செய்த ராஜபக்சேக்களுக்கு எதிராக கோபமாக திரும்பிச்சு. அப்போ அதே இது மறுபடியும் வந்துட்டு இங்கேயே செஞ்சு என்ன அர்த்தம் அது? சி தட்ஸ் அன் ஐலாண்ட், அங்கே 2 இனங்கள் வந்துட்டு உரிமை பெற்று வாடணும். அங்கே முதல்ல ஒரு அரசியல் தீர்வு வரணும், அந்த அரசியல் நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டி அதை உருவாக்கணும், அதிலிருந்து தான் வளர்ச்சி அப்படின்றதே வர முடியும். ஆனால் இந்தியா அதுக்கெல்லாம் உதவிட்டே, தமிழரை இயக்க அழிக்கிறதுக்கெல்லாம் உதவுச்சு, அப்புறம் அது எங்கே ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு அது பாடுபட்டுச்சு? அழிப்பதன் மூலமாக ஸ்டெபிலிட்டி வராது. இந்திய அரசனுடைய இந்திய ஒன்றிய அரசனுடைய அயலுறவு அமைச்சர் அப்படி நினச்சது என்னம்னா அது முட்டாள்தனமானது, அழிக்கிறதுனாலலாம் வராது. அடிச்சிட்டிங்கன்னா அடிச்சிட்டிங்க, அவ்வளோதான், நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், ரவுடிகள்லாம் வெட்டிட்டு போகிறாங்களா, அந்த மாதிரியான சமாச்சாரம் அது. அது ராஜதந்திரமாகாது. ராஜதந்திரம் என்பது என்னவென்றால் தீர்வை கொடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தையின் மூலம் எடுத்து தீர்வு காண்பது எங்களுடைய இந்திய ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு கடைசியில் போருக்கு உதவுறதுக்கு பேர் என்னது? அது
பச்சை அயோக்கியத்தனம், அதற்கு பேர் வந்துட்டு அயலுறவு கொள்கை கிடையாது. எனவே இந்த இடத்துல தான் இந்தியா தவறு செய்யுது. இந்த தவறுலேருந்து இது பாதிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். இப்போ சர்வதேச அரசியல் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா, அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஏன் இலங்கை மீது இப்படி சில நேரம் வந்து ஒரு நட்பு கரிசனமாகவும் இருக்காங்க, சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லாபத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள வந்து நம்ம வெளிப்படையாகவே தெரியுது. ஏன்னா திருகோணமலை வந்து விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தப்போ அமெரிக்கா வந்து அந்த இடத்த கேட்டாங்க. சீனா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பயிற்சி தளவாடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய வடக்கு பகுதியில் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு குறிவைத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வதேச அரசியல் பார்வையாளர் வந்து கருதுகிறாங்க. இப்போ அதே சமயம் இப்போ இந்தியாவும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அதானி குழுமங்கள் அங்கே போய் வந்து இந்த மின்திட்டங்களை வந்து செயல்படுத்துவது எல்லாமே பார்க்கும்போது இதனால் இவங்களுக்கு என்ன லாபம், இலங்கைக்கு என்ன பெனிஃபிட் சார்? இலங்கைக்கு மின்சாரம் வேணும். ஆனால் மின்சாரத்தை இவங்க என்ன விலைக்கு தராங்க அப்படின்னா, ஒரு யூனிட் வந்துட்டு அதாவது 1000 யூனிட்டுன்னு நினைக்கிறேன், 1000 யூனிட் வந்துட்டு ஒரு 6.75 பென்னி அதுக்கு வந்துட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலேயே ஒரு பென்னி ஊழல் வச்சு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதுவும் இலங்கையில் நாரி போயிட்டுது. பூகோள அரசியல் தான் இலங்கையினுடைய இருப்பிடம் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்து மகா சமுத்திரத்தை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் அங்கேருந்து அப்படின்றது தான் அவங்களது. யாருக்கு? எல்லா நாடுகளும், எல்லா நாடுகளும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், மூணு நாடுகளுடைய குறி இலங்கையை வந்துட்டு நம்ம கையில் இருந்தது தான் வச்சுக்கோங்கன்னா, இந்தியன் ஓஷன் ரீஜன் சொல்லுவாங்க ஐஓஆர், அந்த இடத்த வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கொடுப்பும் வேணாம், எதுவுமே வேண்டாம். காரணம் என்னென்னா, இது ஒரு மிசைல் வேர்ல்டு. மிசைல் வேர்ல்டு இப்போ அமெரிக்கா, இப்போ ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மீது எப்படி போர் தொடுத்துட்ருக்குறாங்க, டேங்கை வச்சுக்கிட்டா இல்லை, இட் இஸ் மிசைல்ஸ், மிசைலை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு உக்ரைனுக்கு வந்துட்டு மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணுறாங்க, மிசைலாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஆன்டி டேங்க் மிசைல் வந்துட்டு, ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் வந்துட்டு, ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கண்ணுலேருந்து கொடுத்துட்ருக்குறாங்க. யாராவது ஆட்களையா சப்ளை பண்ணுறாங்க? இல்லை. ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்ப டெக்னாலஜிக்கலாக போயிடுச்சு. இப்போ இங்கே கொழும்பு போகிறட்டே நம்ம வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் டிஆர் பண்ணிடலாம், ஒன்றுமில்லாத பண்ணிடலாம். 300 மைல் தூரத்தை சென்று தாக்கக்கூடிய அந்த பிருத்திவி ஏவுகணை ஒன்று போதும், அது 1000 கிலோ அணு ஆயுதத்தை கொண்டு சென்று தாக்கக்கூடியது. அப்படியேப்பட்டது ஒரு 4 லட்சம் அப்படின்னா கொழும்பு போட்டே இருக்காது, கொழும்பு சிட்டியும் இருக்காது. எனவே இதுதான் நிலைமை. எனவே இந்தியாவை அப்படியா சுருத்துகிறார்கள் அப்படின்றதெல்லாம் இவங்க வந்துட்டு காட்டக்கூடிய இது ஒரு பம்மாத்து, அதாவது ஏமாற்று வேலை. உண்மை என்னவென்றால் அதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்தியன் ஓஷன் ரீசன் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா, மேற்கில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் கண்டெய்னரெல்லாம் வந்துட்டு இப்படி கிழக்கு பகுதிக்கு வர்றதுக்கான மெயின் ரூட் அதுதான். எனவே அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஆதிக்கத்தை தக்க வைக்க பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா, எண்ணெய் அப்படின்றதே பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பொருளாக இருக்க போகிறதில்லை. இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ நீடட் கமர்ஷியல் கமாடிட்டி. அப்போ அதன் அது சார்ந்த ஒரு பொருளாதாரமும் மாறும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போய்டும். புரியுதுங்களா? இப்போ இந்த 500 மெகாவாட் எதை வச்சு பண்ணுறாங்க, காற்றாலையை வச்சு பண்ண போகிறாங்க. அப்போ அது இயற்கை சோர்ஸ் இஸ் நேச்சர். அப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, வாகனங்கள்லாம் பேட்டரியில் இயங்க போகுது, ரைட்டுங்களா? மின்சாரம் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரிய ஒளி தகடுகளை வச்சு பண்ண போகிறாங்க. அப்புறம் என்ன இங்கே வரப்போகுது பெட்ரோல் டீசலை வச்சுக்கிட்டு? பெட்ரோல் டீசல்லாம் இந்த அளவுக்கு டிமாண்டு உலகளவில் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன இதுதானே? அப்போ இதெல்லாம் பழைய தியரியை வச்சுக்கிட்டு, பழைய பார்வையை வச்சுக்கிட்டு, இன்னும் பார்த்துக்கிட்டு அந்த ஜியோ பாலிட்டிக்கல் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு என்னென்னா, சீனா அவரோட இன்ஃப்ளூயன்ஸை கட்டுப்படுத்தணுன்ற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு நோக்கம், அது அந்த குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஒரு கூட்டமைப்பெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எனவே அடிப்படை என்னென்னா, அந்த மக்கள் நலன், அந்த நாட்டின் நலன். அப்போ அதை பண்ணிவிட்டு அதன் அடிப்படையிலான ஒரு அரசியல் தான் இந்தியாவிற்கு உகந்தது. அப்படியே நம்ம அப்படியே இந்தியன் ஓஷன் ரீஜனை கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னோம்னா, அதான் இங்கேருந்து 2100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய டீகோ கார்சியாவே தகர்த்தெறியக்கூடிய அக்னி கிளாஸ் ஏவுகணை நம்மக்கிட்டே இருக்கேன், அப்புறம் என்ன இருக்குது அதில்? எனவே இதெல்லாம் சும்மா பேச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னம்னா, தங்களை தங்களை ஏமாற்றிக்கிட்டு மக்களை ஏமாற்றுறதுக்குமான ஒரு தந்திரதானே ஒழிய, அரசியல் தந்திரமானே ஒழிய, உண்மையான ஜியோ பாலிட்டிக்ஸ் அது கிடையாது. சார், இப்போ இலங்கையில் நிலவிருக்கக்கூடிய இந்த இவ்வளோ நெருக்கடிக்கு காரணம் வந்து உண்மையிலேயே பொருளாதார சிக்கல் மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு எதுவும் உள்ள பிரச்சனை உள்நாட்டு அரசியல் ஏதாவது இருந்திருக்கா சார்? இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஏற்கனவே நான் அதை சொன்னது, மூணு தான் கிரைசிஸ் அங்கே. இதே இலங்கையினுடைய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் பேசுனது, ஒன்று தெர் இஸ் எ ஃபினான்சியல் கிரைசிஸ், அதுதான் வந்துட்டு முதல்ல இப்போ இருக்கிற சூழலுக்கு. அது எதனால் வந்துச்சு புரியுதுங்களா? போரால் ஏற்பட்ட நலிவு, கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட சிக்கல், வட்டி கூட கட்ட முடியாத நிலை. ரெண்டாவது கவர்னன்ஸ் சிக்கல், எப்படிப்பட்ட கொள்கை பாதையில் போவது அப்படின்ற அந்த ஆட்சிமை தொடர்பான அந்த சிக்கல். மூன்றாவது பொலிட்டிக்கல் கிரைசிஸ், இந்த நாடு போக வேண்டிய சரியான அரசியல் பாதையில் அது போகவில்லை. பௌத்த இனவாதம் தமிழர்களை ஒடுக்கியது,
தமிழர்களை ஒடுக்குவதற்காக கடன்கள்லாம் பெற்றது. ஆக இது மூணு கிரைசிஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னோம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல்லேருந்து நம்ம வெளியேறணும். அதுதான் நம்ம சொல்கிறோம், அதுதான் ஆரம்பத்திலிருந்து பேசணும். சார், ஈழத் தமிழர்களும் சரி, அதே சமயம் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உலகத் தமிழர்களும் சரி, அவங்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஐநா பொதுமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இது வந்து பன்னாட்டு சமூகத்திற்கான பிரச்சனை அப்படிங்கன்னு சொல்லிட்டு பன்னாட்டு சமூகத்தில் இது வந்து எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பை வந்து இந்திய அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஒரு விசாரணையை கூட நடத்த முடியலையே. அழிக்கப்பட்ட இனத்திற்கு நியாயம் கோரி அந்த இன அழித்தலுக்கான ஒரு விசாரணையில் ஜெனோசைடு அப்படின்றதையும் ஒத்துக்கல என்ன உலகம்? ஜெனோசைடு தான் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆரம்பகட்ட விசாரணையை கூட ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியாத ஒரு ஐநா மனித உரிமை மன்றத்தில் போய் இந்தியா போகிறன்னு புடலங்க போகிறன்னு அப்படின்னு இவங்கலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். அடிப்படை என்ன? இப்போது அந்த நாடு ஒரு கிரைசிஸில் வந்துருச்சு, அது மீளணும்னா தமிழனை வச்சு தான் மீள முடியும். அதுதான் நான் பேசியிருக்கிறேன், அதான் நான் பேசிட்டு வரேன். நீ தமிழன் இல்லாமல் உன்னால் முடியாது. தமிழனுக்கு சம உரிமையும் தமிழனுடைய சுதந்திர வாழ்வையும் பொருளாதார வாழ்வையும் நீ அங்கீகரித்தால் மட்டுமே, அனுமதித்தால் மட்டுமே நீ விடிவை காண்பாய். இல்லை என்றால் இது முதல் கட்டம், இதற்கு அடுத்த கட்ட அழிவுகள்லாம் உண்டு. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாக வேண்டிய நிலையெல்லாம் வரும். இப்போ துட்டகாமனு ஓடிட்டு இருக்கிறாரில்ல, துட்டகாணு துணியை காணுன்ட்டு ஓடிட்டு இருக்கிறாருல, அப்போ இது எப்படி நிகழ்ந்தது? நீங்கள் நம்ம முன்னெடுத்த அரசியல் வயசு நடந்ததா? இல்லை, அவன் முன்னெடுத்த அரசியலுடைய குறைபாடு. நல்லா கவனிங்க, அழிக்கணும்னு அவன் எடுத்த கொள்கையினுடைய விளைவு இது. பத்து வருஷத்தில் பிரபாகரன் என்ன சொன்னார், அதுக்கு இருந்த ஈழத்தந்தை செல்வா என்ன சொன்னார், அடுத்தடுத்து வந்த தமிழர் தலைவர்கள் அரசியல் ரீதியாக மட்டுமே இங்கே தலைவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு அணுக்கமான அமைதியான ஒரு உடன்படிக்கையின் மூலம் தமிழீழம் அமையட்டும், நாம் ரெண்டு பேரும் நல்லா வாழணும் தானே சொன்னாங்க. அப்போ நீங்கள் அதை ஏற்கலையே. அப்போ எந்த ஐநா வந்துட்டு இங்கே வந்துட்டு அதை வந்துட்டு போய் வாக்கெடுப்பெல்லாம் நடத்திட்டு இருக்க போது? அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அந்த அரசுகள், ஆட்சிகள், ஐநா போன்ற அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் இவர்களினுடைய கைகளிலிருந்து இந்த சிக்கல் விலகிவிட்டது. இதற்கு மேலே தே ஆர் ஆஃப் நோ வேல்யூ, அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இதுக்கு மேலே ஐநா மனித உரிமை மன்றம், புடலங்க மன்றம் அதெல்லாம் கிடையாது. தமிழர்களை மதித்தால் இலங்கை இருக்கும், இல்லை என்றால் அது அழியும். இதான் ரெண்டில் ஒன்று. தமிழர்களுக்கு ஒன்றும் இல்லை, அதான் சொன்ன ஈழம் அமையும், சிதைத்த துரோகம் சிதையும் ஈழம் அமையும். இப்போ முதல் துரோகம் இப்போ அழிஞ்சிட்டு இருக்குது, ரெண்டாவது துரோகம் இங்கே இந்தியா அது அவமானப்பட்டு நிற்குது. அடுத்தடுத்தது எல்லாமே ஏற்படும். இவர்களெல்லாம் பார்த்து இங்கெல்லாம் சிலர் பேசுனாங்களே, ராஜபக்சே ராஜதத் மோடி ராஜபத்திரத்தில் நடக்க வேண்டும், அண்ணாமலை போயும் அந்த அந்த கதையெல்லாம் கிடையாது. இல்லை, மோடி வந்து டைம் டிராவல்னு ஒன்று இருந்திருந்தா, அப்போ அவர் பிரதமராக இருந்திருந்தா இலங்கையில் அது மாதிரி நடந்துருப்பார். இன்னைக்கே உனக்கு அறிவு இல்லைன்னா அன்னைக்கு எப்படி அறிவுறுத்திருக்கும்? இது என்ன 19 வயசுக்கும் 25 வயசுக்கும் இடைப்பட்ட மனிதனை பற்றி பேசக்கூடிய பேச்சா இது? ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்க பாஜக? அந்த போருக்கு நாங்கள் தான் ஆதரவு அளித்தோம்னு சொல்லிட்டு அத்வானியில் இருந்துட்டு சுஷ்மா ஸ்வராஜ் வேற சொன்னாங்களே. அன்னைக்கு முதல்ல அந்த சர்வதேச அரசியல் தெரியுமான பாருங்க, இந்திய அரசியலே தெரியாது அவருக்கு. அவர் இங்கே சர்வதேச அரசியல் பேசியிருப்பாரு, இங்கே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு சும்மா. அவங்க பரஸ்பரம் என்னன்னா முதுவில் நல்லா சொரியறதுக்கு கையெட்டாது, அதனால இவர் மோடியை சொரியறாரு, மோடி இவங்களுக்கு சொரிஞ்சு கொடுக்கலாம், அது வேற விடயம். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டோரி ஆல்டுகெதர். பட் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு அந்த நுணுக்கம் இல்லை. இருந்திருந்தால் இவர் ஏன் போயிட்டு அதானிக்கு ஏஜெண்ட்டாக இருந்துட்டு அதை வாங்கி கேட்க போகிறார்? தமிழருக்கா பேசுனார் அவர்? என்றைக்கும் பேசியிருக்காரு, அச்சுவா ஊடக வெளிச்சல பேசுவாங்க தமிழர் சுயமரியாதையுடனும் சுய உரிமையுடனும் முழு பாதையும் பெற்று அரசியல் உரிமை பெற்று வாழ வேண்டும் சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறிடுறது. அதானே நீங்கள் செஞ்சீங்க, தாண்டி என்னது? அதனால் இதெல்லாம் சரி. இப்போ இலங்கையில் நிலவக்கூடிய இந்த சூழல் எல்லாம் தாண்டி இப்போ பதவிகள் மாறுது, ஆட்சியும் மாறுது அப்படின்னே வச்சுக்குவோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் வந்து எதிர்காலத்தில் மாறுமா? மாறவில்லை என்றால் அவர்களுக்கு விடிவு இல்லை, மாறித்தான் நீ ஆக வேண்டும். இல்லை என்றால் அழிவை நோக்கி உன்னுடைய பாதையை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இலங்கையில் ஏற்பட்டுக்கூடிய இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பிரச்சனை தீர குறைந்தது எத்தனை வருடங்கள் தான் சார் ஆகும்? குறைஞ்சது அது அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து. தமிழருடைய சிக்கலை என்னைக்கு தொட்டு அந்த தமிழருடைய சம உரிமைன்ற இடத்துக்கு வராங்களோ அன்னைக்கு தீர்வு இருக்குது. அந்த இடத்துக்கு வராமல் நாங்கள் சிங்களவர்கள் எங்களாலேயும் முடியும் அப்படின்னு அந்த ஆட்சியாளர்கள் இதுக்கு மேலே நினச்சாங்கண்ணா, அப்படி நினச்சி அரசியல் பண்ணவனெல்லாம் இப்போ அதை வெளியேறிட்டான், அவங்களுக்கு அங்கே எந்த மரியாதையும் இல்லை. இப்போ வரக்கூடியவங்க ஒருவேளை அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, போனால் அங்கே விடிவு இல்லை, அது அழிவை நோக்கிய பாதை. அதான் சொல்லிட்டு சார், இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு போயிருந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.